ஐயா திருப்பூர் திருப்பூர்ல இருந்து வந்தே கிட்ட நடையா நடவரம் கேட்டு இன்னைக்கு தொழில் முறை பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். இன்னைக்கு ஆதாயம் மக்களையும் தேடி கொடுத்தா சொல்லு கொஞ்சம் மத்தில இல்லையா, அதையும் மீட்டு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். தொழில் முறை எல்லாம் கொஞ்சம் தடுமாறி நிக்கிறது உண்டா இல்லையா? இந்த எல்லையில ஒரு பாம்பு ஒண்ணு வந்து போயிட்டு இருந்ததா வருதா? இன்றைய எல்லையில ஒரு நாக பாம்பு, அது கோயிலுடைய பாம்பப்பா, பக்கத்திலே இருக்குது ஒரு ஆயா உடைக்க முடியாது. தேவ ரகசியம் புரிஞ்சுட்டியா? நீ பழையபடி அதே மாதிரி வரும், எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. எப்படி முதல்ல இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கோனு அமாவாசை முடிஞ்சுக்கடா ஆயாலும் நானும் வர்றோம். நான் வர்றது கிடையாது வேட்டைக்காரன், புரிஞ்சுதான்? வேட்டைக்காரனுமே கனவுல இல்ல நேர்ல வரும்டா, புரிஞ்சுதான்? சொல்ற கருணாகி வரு, அது போக பாம்பு பன்னெண்டு அடியில வரு, புரிஞ்சுதான்? வளர்த்திதானா வந்து சேரு, அது போக கேரளாக்காரன் ஏதாவது பண்ணி போட்டானா அப்படின்னு வெளிய சொல்ல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிற. அதெல்லாம் எதுவா இருந்தாலும் மந்தாரம் மாயெல்லாம் கற்பு கிட்ட செல்லுபடியாகுமா? அதெல்லாம் ஒன்னாகாது, பயப்பட வேண்டாம். அத்தனை கட்டிய உடச்சாச்சப்போ தொழிலை பெருக்கி செல்வாக்க பெருக்கி இந்த காரியத்தை பேர் வாங்கி கொடுத்துறேன். நாளைக்கு என் பட்டியல் நெல்லு அம்மாவாசை அன்னைக்கு இந்த அடியாங்கிட்ட என்ற கலச தீர்த்தா காணிக்க எல்லாம் வாங்கி போய் பட்டியல வையு, ஆயாலை வர வச்சறேன். நானும் வந்து ஒரு வெள்ளோட்டம் காமிச்சிட்டு வர்றேன், புரிஞ்சுதா? வெள்ளோட்டம் காமிச்சுன்ற பட்டிக்கு நான் அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு தொழில் ஒண்ணுக்கு ஒண்ணு பெருமப்பா உசாரம் புரிஞ்சுக்கோ. அது போகும் தொழில் செய்யறதுல பூமிக்காரங்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை, அதையும் முடிச்சு கொடுத்துருப்போம். போகிறோம் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து என்னை கையேந்திட்டு வந்து நிக்கிறா தங்கா ஒட்டி மகனே. ஏ நான் எப்படி இந்த கத்தி மொன மேல நின்று இந்த அக்னி கையேந்தி நிக்கிற மாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய பட்டியல் வந்து நிக்கிறியா இல்லையா? இன்னைக்கு தொழில் முடங்கி செல்வாக்கு முடங்கி பட்டியல் அத்தனை தலைக்கு மேல சமை சேர்ந்து இன்னைக்கு வாழ்றதா சாவுறதான் சொல்லி நீ பட்டி விட்டு பட்டி ஓடி போயிடலாம்னு சொல்லி இன்னைக்கு நிலையில்லாத வந்து என் பட்டியல் நிக்கிற. நீயும் எத்தனையோ பக்கம் எத்தனையோ தேவாதிகிட்ட போய் கையேந்தினேன், எந்த தேவாதி கை கொடுக்கல. கடைக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறா இல்லையா? அடா அடியா நீ மொண்டிக்கட்ட போட்டு இன்னைக்கு உன்ற பட்டி இன்னைக்கு ரெண்டாண்டு காலத்துக்கு மேல ஆகுதப்பா. இந்த ஆறு மாச காலத்துல ஒண்ணு சமாளிக்க முடியாம இன்னைக்கு பாவா சாவான் வந்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி இந்த கற்பனை கையேந்த வந்திருக்கிறேன். அடியா நான் இருக்கிற தர்மமானே ஒன்னும் கலங்கமான அந்த பாலத்து கற்ப உன் கோட்டையில பாதுகாப்பு பண்ணி தரணாயா? தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி இன்னைக்கு மலையாள தேசத்துல போய் பிழைக்கிறியா? கேரளா நல்லியா ஒன்னு கலங்க வேண்டா. அம்மாவாசைக்கு அம்மாவாசை நாலு அம்மாவாசையும் பட்டியல் வந்து கையேந்த, புரிஞ்சுட்டியா? இந்த அம்மாவாசையிலேயே கட்டுடைக்கணும், கட்டுடைச்சு ஒரு லைனை காமிப்பேன், அதை புரிச்சுக்கோ. அதுல இருந்து படிப்படியா படிப்படியா சிக்கலை மீட்டு நான் சொன்ன அம்மாவாசை கூடல அதை மீட்டு கொடுத்து கையில ஒப்படைக்கிறோம், புரிஞ்சுதா? பெருகுது போ வர நாலு அம்மாவாசை பட்டியல் வந்து கையேந்தோன்னு வர அம்மாவாசை பூசு சாமானத்தோட ஒன்பது கனி அப்படி நல்ல நீ அவர்களுக்கு மனசெலுத்தி முதலுக்கு வாங்கிட்டு போ, கலங்க வேண்டாம். அந்த சிக்கலுக்கு அத்தனைக்கு விட கொடுத்தனப்போ இது சக்தி பார்த்து போ சொன்னது புரிஞ்சுதா? புரியுதா? சொன்னது ரசமா பொய்யா? ஓ கொட்டி தரப்பா ஐயா ஆதாய பொண்ணு கையிட்டு போய் நிக்குதே, கையிட்டு போறது இன்னைக்கு உனக்கு சவால் போட்டு பாக்குறாங்க, கைக்கு வந்து சேருமா சேராதான்னு கேட்டு நிக்குது. அது போக இன்னைக்கு தொழில் முறையுமே இன்னைக்கு சாணியடி முனைஞ்சிருக்குதப்பா, கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு நல்லா போனா பொல்லான் வந்து மொத்தத்துவம் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிதப்பா இல்லையா? அதை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி இன்னொரு கற்பு கிட்ட போய் கையேந்திட்டு நின்ன அந்த கற்பனையும் கைவிடாது, புரிஞ்சா? நான் இருக்கிற தகுதி பாடு இல்லை, இன்னும் சில குறை இருக்குது, அதையெல்லாம் இந்த பட்டியல் உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம், மீட்டு சாதிச்சு உனக்கு தங்க வளத்துல அளந்து கொடுத்து அந்த காரியத்தை மீட்டு கொடுக்க வேண்டியது எவ்வளவு தாயும் காப்பணுமா? நான் இருக்கிற தகுதி பண்ணு என் பட்டிக்கு அஞ்சு வாரம் மூணு அமாவாசை வந்து கையெழுத்திப்போம், புரியுதா? வர்ற வார பூச சாமானத்தோட பதிமூணு கனி வந்ததுக்கு அப்படி நல்ல முறைச்செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போவா பாத்து கருப்பேன் நான் இருக்கிற தகுதி மாநில விட குடுத்தாச்சு, புரிஞ்சுதா? இந்த
சொன்னது புரிஞ்சுதா? பத்திரம் வச்சுக்கா, அசுப்படி குடிச்சுக்கோ, தொழிற்சேர இடத்துல கட்டு, இதை பாகத்துல கட்டு, கோபுரம் தாயே. ஒரு கண் ஒண்ணு இன்னைக்கு உசுருக்கு ஆபத்தாகி இன்னைக்கு மருத்துவமனையில கிடக்குது. நீ உசுறு பொழைக்காதுன்னு சொல்லி மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, அது மீட்டு குடுன்னு வந்து என் பட்டில நிக்கியா. எங்களால காப்பாத்த முடியாது, என்ன வேணாலும் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆயா கற்பனை தோணைன்னு வந்து எங்கிட்ட வந்து இப்ப நின்னுட்ட. இத்தனை பேத்துக்கு முன்னாடி சொல்ற தகிரி மண்ணு, இப்ப நீ போறதுக்குள்ள அவனுக்கு மாற்றம் வந்துருமாயா. உசரை காப்பாத்தாரேன்னு சொல்லிட்ட, உசரை காப்பாத்தாரேன். உடச்சே பேசுறேன், இருதயா அட்டாக் ஆகி போச்சு. 13 நாளா படிச்சுட்டா, 13 நாளா ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சை பிரிவுல உசுருக்கு அல்லாடி கிடக்குறாங்க. உங்ககிட்ட மருத்துவம் செஞ்ச மருத்துவம் அத்தனையுமே வீணா போகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து நிக்கிறியா? இதுல ஒரு தேவாதி குத்தம் இருக்குதாயா? ஒரு தேவாதியினுடைய குத்தம் இருக்குது. அவன் தான் போட்டுட்டு இந்த உல புலப்புறான். ஒண்ணு பயப்பட வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதான்? உப்ப உசரை காப்பாத்தி இந்த பட்டியல கொண்டு நிறுத்த வேண்டியது எம்பொரு. மருத்துவத்தை பாரு, மருத்துவத்தை பார்க்க வேண்டாம் சொல்லவில்ல. நீ இப்ப போறதுக்குள்ள அவன் தெரிஞ்சிருவான். புரிஞ்சுதா? நாளைக்கு அமாவாசை முடியறதுக்குள்ள எழுந்திரிச்சுக்கலாம். கலங்க வேண்டாம், உசரை காப்பாத்தி கொடுத்துட்டா எனக்கு எது தெரியும். எனக்கு உசுறு குசுறு வேணும் மேலே. உசுறு குசுறுனா உன்னை கேட்கல நான். அடியானுடைய மேலைக்கு என்ற திருநாள் அன்னைக்கு எனக்கு கருங்கடா உதரம் கொடுத்து பொங்கல் முகம் காமிச்சு உதரம் கொடுத்து என்ற மக்களுக்கு பசியாக்கி போடு. அது போக அடியானுடைய மண்ணூர் ஒண்ணு செஞ்சு என் பாட்டியில வச்சு தகிரிமப்பா காப்பாத்தார சத்தி வா போற. இன்னைக்கு மரபொல்ல பேசினா போதும்ல, இன்னைக்கு அரசாங்க உத்தரவுல இருந்தாலே இன்னைக்கு அலக்கழிச்சு நிக்கிற ஆதார பழக்கத்துல இதுல இருந்து மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கிக்கணும் வந்து கேட்டு நிக்கிறியாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம் தாயி, எனக்கு மது ஆகாதாயா? புரியுதா? எனக்கு மது ஆகாது. என்னை தேடி பம்பாயிலிருந்து வராங்க, டெல்லியிலிருந்து வராங்க, உங்கெல்லாம் வராங்க ஐயா. புரியுதா? என்ற பட்டியல வந்து உத்து மிதிச்சுட்டா அப்படின்ட்டா அதை தீத்து கொடுத்துருவனாயா? நீ வந்து இப்ப மறி ஏந்திட்டீங்களா? கலங்க வேண்டாமாயா. அடியானுக்கு அந்த பழக்கத்தை மீட்டு கொடுத்து தங்க வைக்கிற மாட்டேன். இந்த பட்டியல கொண்டு வந்து சோடி கலசமா நிறுத்தினாயா? காப்பாத்தி கொடுத்துட்டா அப்படின்ட்டா எனக்கு பச்சை ரத்தம் தான் பிடிச்சு. பச்சை ரத்தம் என்ற திருநாள் அன்னைக்கு எனக்கு பஞ்சாமிரதம் மாட்டம் மணக்கணும். புரிஞ்சுக்கியா? கிழக்க போற காவேரிய மேக்க திரும்பினா எப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி உதரத்தை மொழி எழுந்திருப்பினாயா? புரிஞ்சுட்டியா? உனக்கு கலங்க வேண்டாம், அவனுக்கு உசுருக்கு ஆபத்து இப்ப முடையில கிடக்குது. இல்லையா? அவனையும் அப்படித்தான். உன்ன 12 நாள்ல கொண்டு பட்டியல ஒப்படைச்சிருந்தாயா? இது சத்திய வாக்கு. அதே மாதிரி அந்த அரசாங்க தொழிலை காப்பாற்றி கொடுத்தாரு. இது சத்திய வாக்கு. ஐயா தொழில் முறை ஏவார் தொழில் சரி, வெள்ளாமை சரி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏனா தானா நிக்கிதுன்னு சொல்லி என் பட்டியல வந்து கையேந்தினேன். நானும் உனக்கு கூட வந்து நின்ன சில மாற்றத்தை கொடுத்துருக்கிறேன். நான் நீ நம்பித்தானே வந்து நின்றுட்டேன், ஆனா கொஞ்சம் தான் கை கொடுத்தேன். புரிஞ்சுதா? ரொம்ப எல்லாம் கொடுக்கல. நீ சோதனை தான் போட்டு பார்த்த, வருவியா மாட்டையா அப்படின்னு சொல்லித்தான் பார்த்தேன். வந்துட்ட, வந்து என்னை கையேந்தினேன். அதனால கொஞ்சம் சுடு தண்ணியில குளிந்தண்ணி காமிச்ச மாதிரி காமிச்சிட்ட. நாளைக்கு அமாவாசை கொஞ்சம் கடை கண்ணு கருத்துமா பா. புரிஞ்சுதா? வியாபாரத்தை பெருக்கிற, தொழிலையும் பெருக்கிற. அதே மாதிரி காசு பணம் பை நம்பு. புரிஞ்சுதா? குடிச்சுக்கோ, உஷாரா பொழைச்சுக்கோ. வாழை வச்சு குடிச்சுட்டு காசு பணத்துக்கெல்லாம் இங்க வேலை இல்லையப்பா. எனக்கு என்ன பிடிக்கும்? பச்சை ரத்தம். புரிஞ்சுட்டியா? போகிறோம்பா, கோட்டி போடலாமா? இந்த தோட்டத்துக்கு அனுப்புறேன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிற?
அது பேச அதை கேட்காம போறீங்க, கூடவே பேசிட்டு இருந்தான். புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு பேசாம அவன் பாட்டுக்கு தோட்டத்துல இருக்கிறானா இல்லையா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிற நேரம் கட்ட நேரத்துல அப்பெல்லாம் முதல்ல குதிரை சத்தம் கேக்கு, வந்து போற தடம் சத்தம் கேக்கு, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிற அமைதியா இருக்கிறானப்ப அவன் எல்லை விட்டல எல்லாம் போகல. அவனுக்கு பூச முறையில கொஞ்சம் மாற்றம் பண்ணோன்னு நான் சொல்றேன். போ என்ன நாளைக்கே வந்து கூட பேசுவோம். அடியா தாயே, நான் சொன்னது அத்தனை மனசுல வாங்கியா? ஒண்ணும் கலக்க வேண்டாம். கொஞ்சம் போன தடவை வந்து நீ எனக்கு சோதனை போட்டுட்டு நின்ன, உடச்சு பேசுற கேளு. கொஞ்சம் எனக்கு சோதனை போட்டுட்டு வந்து என் பட்டியல் நின்ன, இதெல்லாம் நேசமா போய்யா, ஏனமோ வந்து கருப்பு சொல்ற அப்படி இப்படின்னு சொல்லி அடியா கொஞ்சம் சோதனை போட்டுட்டு நின்னானாயா? நிக்கோனே, இது நெசசாமியா இல்ல பொறிச்சாமியான்னு தெரியணும்ல. புரிஞ்சுதா? நின்ன அதனால இவனுக்கு சில உத்தரவு கொடுத்த. இப்ப நம்பி இருக்கிறான். ஒரு மாற்றத்தைதா, நீ கேட்ட காரியத்துக்கு அத்தனைக்குமே நான் சொன்ன வாரத்திற்குள்ள மாற்றம் கொடுத்துறேன். அம்மாவாசை முடிச்சு கொடுத்துறேன். எண்ணி 13 நாள்ல ஓ அந்த அலக்கலப்புக்கு விடுதா. புரிஞ்சுதா? அடுத்த வாரம் ஒரு முறையை செலுத்திட்டு போயிட்டு முறை செலுத்தி இப்ப முறை வாங்கிட்டு போற மாதிரி வாங்கிட்டு போயிட்டா அதோட சரி என்னை வந்து கேட்கவே வேண்டியதை நானும் உங்ககிட்ட முடியாது. புரிஞ்சுதா? பேர் வாங்கி போடலாம், செலவு பண்ணாதீங்க, நான் இருக்கேன். இந்த வா புரிஞ்சு சொன்னது புரிஞ்சுது. பத்திரம் வச்சுக்க, ரசப்பாடு குடிச்சுக்க, செல்வாக்கு போக்குவரத்துல இருந்தா ஒரு தேவாதி ஒன்று வந்து ஒரு குறையோட நிக்குது. நானும் அவனும் வரணும். தாயே ஐயா, பெத்த கண்ணுக்கு கொஞ்சம் சளி தொந்தரவு நல்லாவே ஆக மாட்டேங்குது. மருத்துவத்துக்கும் போயாச்சு, மத்தவக்கம் போயாச்சு, என்னமோ ஏதோ அப்படி சொல்லி பயந்துட்டு வந்து என் பட்டியல மரப்போட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா சார்? மருத்துவம் தோத்து போச்சு, போற பக்கமும் தோத்து போச்சு, இது என்ன பண்றது அப்படின்னு. ஒண்ணும் பயப்படாதியாயா, அதுக்காக மருத்துவத்தை நான் போடலாம்னு சொல்லல. புரிஞ்சுதா? இது கருப்புதானே, நான் நல்லது பண்ண முடியே, நல்லது பண்ணி கொடுத்தோம்னாயா? போக்குவரத்துக்கெல்லாம் கூட வர்றேன் போறோம்.